nada varum yesu nada endan idayam teedidum anbe அன்பேனி வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பேனி இயேசு கெனேசரத் ஏரிக்கரையில் நின்று கொண்டிருந்தார்.
திரளான மக்கள் இறை வார்த்தையை கேட்பதற்கு அவரை நெருக்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் இரண்டு படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகுகளுள் ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளும்படி அவரிடம் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறே மக்கள் கூட்டத்துக்கு கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுமொழியாக, ஐயா, இரவு முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்து ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படி அவர்கள் செய்து பெருந்திரளான மீன்களை பிடித்தார்கள். வலைகள் கிளிய தொடங்கவே மற்ற படகிலிருந்த தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அழைத்தார்கள். அவர்களும் வந்து இரு படகுகளையும் மீன்களால் நிரப்பினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் கால்களில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டுவே திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதையின் மக்கள் யாக்கோவும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோனை நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்பவனாவாய் என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். மனிதா, உன்னிலிருந்தே நீ ஓடுகிறாய், உன்னை விட்டு ஓடுகிறாய். உன்னில் இருக்கும் உன்னை ஏன் பார்ப்பதற்கு தயங்குகிறாய்? அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரிகளே, யூபிலி 2000 பொழுது திருத்தந்தை 2 ஜான் பவுல் தான் வெளியிட்ட சுற்றுமடலுக்கான மைய கருத்தாக அவர் எடுத்திருந்தது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதியில் வருகின்ற ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் என்ற சொற்றொடரை. புனித பேதுருவின் வார்த்தைகளிலே இருந்த ஆதங்கம் ஏக்கம் இன்றைய திரு அவையிலும் இருக்கிறது என்பதை திருத்தந்தை கீழ்கண்ட வார்த்தைகளிலே வெளிப்படுத்தினார். இயேசுவே, நாங்கள் 2000 ஆண்டுகளாக நற்செய்தி அறிவிப்பதற்காக பாடுபட்டு உழைத்தும் நாங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கவில்லை, ஆனால் இப்போது எங்கள் நற்செய்தி அறிவிப்பு ஆளப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். உமது விருப்பப்படியே நாங்கள் ஆழத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறோம் என்று சொல்லப்பட்டது. இதைத்தான் குறி பவுலடியார் தன்னுடைய திருமுகங்களிலே சொல்லுவார். என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இறையருளை பற்றி நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே எனது விருப்பம் லட்சியம் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நற்செய்தி அறிவிப்பின் ஆழத்திற்குள்ளும் இறை வார்த்தை ஆழத்திற்குள்ளும் நாம் செல்ல வேண்டும் என்றால் நாம் நமக்குள் ஆழமாக செல்ல வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழ்கின்ற திரு அவை சூழலிலே, அரசியல் சூழலிலே பல வகையான பாகுபாடுகளை பார்க்கிறோம், ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கிறோம். வேறுபாடுகள் இருக்க வேண்டியதுதான், ஆனால் பாகுபாடுகள் தேவையில்லை என்பதுதான் உண்மை. பல வகையான சாதிய வெறித்தனங்கள், நிர்வாக திறனில் பரிவும் நீதியும் கலக்காமை, தான் தோன்றித்தனமாக ஆழ்பார்த்து செயல்படுவது, துணிச்சல் இல்லாமல் வாழ்க்கை வாழ்வது, ஏழைகள் மீது, நலிவற்றோர் மீது இரக்கம் இல்லாமல் அவர்களை சுமை தாங்கிகளாக மாற்றுவது, பணத்திமிர்கள், அதிகார திமிர்கள் என்று பல வகையான துன்ப நிலைகளில் நாம் வாழ்கிறோம். நற்செய்தி அறிவிப்பு என்று சொன்னவுடன் ஏதோ அல்லலிய பாடிட்டு நடக்கிறதும், பைபிளை தூக்கிட்டு நடக்கிறதும், ஆங்காங்கே ஜெபக்குழு நடத்தி பைசா பிரிக்கிறதும் அல்ல நற்செய்தி பணிக்குழு, அல்ல நற்செய்தி பணி, அல்ல நற்செய்தி அறிவிப்பு என்று சொல்வது. இயேசு விரும்பி இறையாட்சி வாழ்வை இந்த உலகத்திலே கொண்டு வர வேண்டும். இது இன்றைக்கு நடக்கல, ஆனால் இயேசு எதிர்பார்த்தபடி நடக்கல, ஆனால் நடக்குது என்பதுதான் உண்மை. எந்த அளவுக்கு நாம் நியாயப்படுத்துகிறோம் என்பதை ஒரு கணம் இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் இயேசு பேதுருவையும் மற்ற சீடர்களையும் கடலின் ஆழத்திற்கு செல்ல மட்டும் அழைப்பு விடுக்கவில்லை, மாறாக தங்களுக்குள்ளே ஆழமாக செல்ல அழைப்பு விடுத்தார். இந்த அகப்பயணம்தான் தான் பாவி என்ற உண்மை நிலையை அவர்களுக்கு உணர்த்தியது. மிக முக்கியமான ஒரு அம்சம் இது. நாம் அமைப்பை குறை கூறுகிறோம், அமைப்பிலே தவறு இல்லை என்று சொல்லவில்லை. பல அமைப்புகளிலும் தவறுகள் இருக்கிறது, அநியாயங்கள் நடக்கிறது, அட்டூழியங்கள் நடக்கிறது, அடாவடித்தனங்கள் இருக்கத்தான் செய்கிறது. இருந்தாலும் அந்த அமைப்பில் இருக்கின்ற தனிநபர்கள் தனக்குள்ளே சென்று பார்க்க வேண்டும். அகப்பயணம் தேவை, அகக்குளியல் தேவை என்பதைத்தான் இந்த பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. எல்லாருமே நமக்குள்ளே சென்று நான் என்னுடைய கடமையை பொறுப்புகளை செய்கிறேனா,
என்று ஒரு கணம் யோசித்து பார்த்தால் நமக்கு தெரியும் நாம் எங்கே இருக்கிறோம் என்று சொல். எனவே நாம் நமக்குள் பயணம் செய்யாத வரை நாம் சொல்வதும் செய்வதும் சரி, மற்றவர்கள் செய்வதும் சொல்வதும் தவறு என்று எண்ணிக்கொண்டிருப்போம். நம் உண்மை நிலையின் மட்டில் விழிப்புணர்வற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருப்போம். எனவே நமக்குள்ளே சென்று பார்ப்போம். எனக்குள்ளே பயணம் செய்து என்னை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கின்றனா? என்னுடைய மனித கிறிஸ்தவ வாழ்வில் வருகின்ற துன்ப சோதனைகளை எத்தகைய மனப்பான்மையோடு நான் எதிர்கொள்கின்றேன்? இயேசுவின் சக்தி நம்மோடு இருக்கட்டும். ஆமென். அன்போடும் கரிசனையோடும் எமது மத்தியில் உடனிருக்கின்ற அன்பு இயேசு தெய்வமே, எந்த நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். உன்னை ஒருபோதும் திக்கற்றவனாக திக்கற்றவளாக விட மாட்டேன் என்று சொல்லி சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்ற மக்களை எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். என்னுடைய அன்பின் மிகுதியினாலே உங்களுக்கு நிலையான இளைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன அன்பு இறைவா, இதோ எங்களை அன்பு செய்வதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களது பலவீனங்கள், குறைகள், குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டு எந்தவித நிபந்தனைகள் இல்லாமலே எங்களை அன்பு செய்கிற உம்முடைய அன்பான இதயத்திற்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகின்றோம். அன்பே உருவான ஆண்டவரே, அன்பை இழந்து பாசத்தை இழந்து வாழுகின்ற அனைத்து மக்களை உம்முடைய பாதத்திலே தருகிறோம். பெற்றோரினால், கணவனால், மனைவியால், பிள்ளைகளால் அன்பு செய்யப்படாத அனைவரை உம்முடைய பாதத்திலே கொண்டிருக்கிறோம். நீரே எங்கள் தாயாக தந்தையாக இருந்து எங்களை அரவணைக்கின்ற சூழலுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு உம்முடைய அன்பினால் தருகின்ற சக்திக்காக, உம்முடைய அன்பினால் தருகின்ற ஆற்றலுக்காக, அன்பினால் தருகின்ற உத்வேகத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகனே, மகளே, கவலைப்படாதே, நான் இன்று உன்னோடு இருக்கிறேன் சொல்ல அன்பு இறைவா. இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வல்லமையோடும் எல்லோரையும் அன்பு செய்வதற்கும் குறிப்பாக நீர் குறித்து காட்டுகிற லட்சிய மக்களான இல்லாத இயலாத எளிய ஏழை மக்களை அன்பு செய்வதற்கு நாங்கள் தயார் என்று சொல்கிற எங்களை அன்பு செய்யும். நாங்களும் உம்மை அன்பு செய்வது போல எங்களோடு வாழுகின்ற அயலாரையும் அன்பு செய்து வாழக்கூடிய சக்தி எங்களுக்கு தாரும். எந்த நிலையிலும் எந்த தடைகளையும் தாண்டி நாங்கள் பிறரை அன்பு செய்கின்ற துணிவையும் தெளிவையும் அர்ப்பணத்தையும் எங்களுக்கு தாரும் இறைவா. உலக மக்கள் யாவரையும் அரவணைக்கின்ற இயேசு தெய்வமே, குறிப்பாக இந்த நாளிலே எமது குடும்பங்களிலிருந்து, சமூகத்திலிருந்து, ஊரிலிருந்து, வெளியூர், வெளிநாடுகள், வெளி இடங்களில் பணியாற்றுகின்ற எம் சொந்த பந்தங்களுக்காகவும் வேண்டுகிறோம். குடும்பங்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்வு ஆதாரமாய் தங்கள் மனைவி, பிள்ளைகள், கணவன், பெற்றோர்கள், உறவினர்களை, நண்பர்களை பிரிந்து இன்னொரு இடத்திலே நாட்டிலே பணிபுரிகின்ற எம் அவருக்காய் மன்றாடுகிறோம். எம் மீது கொண்டுள்ள அன்பினால் எம்மை விட்டு பிரிந்து பிற இடங்களிலே பணி செய்கின்ற அனைத்து மக்களையும் உடைய சின்ன பிள்ளைகளாக அன்பு செய்தருளும். எந்த நோய்களும் இவர்களை அண்டாமல் பார்த்து கொள்ளும். இப்பொழுது பரவி வருகின்ற இந்த கொரோனா என்ற ஒரு அரக்கன் புதிதாக எங்கள் மத்தியிலே நுழைந்திருக்கக்கூடிய காட்டு பறவை காய்ச்சல் என்ற புதிய நோயை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். நாங்கள் அனைவருமே வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் உள்ளூரிலும் வாழ்கின்ற எங்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை தாரும். வாழ்வதற்கான வழிகளை காட்டியருளும். உடலால் இடம் நிலை பெயர்ந்தாலும் உள்ளத்தால், உணர்வால், உறவால் என்றுமே அன்பிலே ஒன்றுபட்டிருக்க செய்தருளும். நிறைந்த அருளோடு எங்களை அன்பு செய்வது போல நாங்களும் பிறரை அன்பு செய்து வாழ எங்களுக்கு வரமருவீராக. ஆமேன்.
மாலையில் விழுந்திடாமல் தினம் எம்மில் நிறைந்திடும். குறைகள் நீக்க நம்பிக்கையின் உத
அம்மாவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி யானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுமே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். Thank you.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.